ராமாயணம். முன்னொரு காலத்தில் தசரதர் என்கிற மன்னன் அயோத்தியை ஆண்டு வந்தார். அவருக்கு 3 மனைவிகள். அவருக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது. அதனால் அவர் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்ய முடிவெடுத்தார். ரிஷ்யசிங்கரின் தலைமையில் புத்திரகாமேஷ்டி யாகம் நடந்தது. வெள்ளை குதிரையை உலகம் முழுவதும் அனுப்பி சுத்தவிட்டார். யாகத்திலிருந்து திவ்ய புருஷன் பால் பாயாசம் நிரம்பிய தங்க குடத்துடன் தோன்றினார். தசரதர் தன் 3 மனைவிகளுக்கும் பங்கிட்டார். கௌசல்யைக்கு அரைப்பாகமும், சுமித்ரைக்கு கால் பாகமும், கைகேயிக்கு அரைக்கால் பாகமும், மீதி இருந்ததை சுமித்ரைக்கு கொடுத்து விட்டார். சிறிது நாள் கழித்து கௌசல்யைக்கு ராமரும், சுமித்ரைக்கு லக்மணனும் சத்ருகனனும், கைகேயிக்கு பரதனும் பிறந்தார்கள். வசிஷ்ட முனிவரிடம் கலைகளையும் கல்விகளையும் கற்றார்கள்.